ஹலோ, ஆத்து போலீஸ் ஸ்டேஷன். சார், எங்க ஏரியாவில் கலவரம் நடக்குது சார், சீக்கிரம் வாங்க சார். கலவரமா? ஆமா சார். ஸ்டேஷன்ல யாரும் இல்லையா? எல்லாரும் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க, இப்ப யாரும் வர முடியாதே. இல்ல சார், நீங்க வரலனா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். வர முடியாதுன்னு சொல்றேன்ல. ஹலோ, ஊமத்ர ஸ்பீக்கிங். சார், எங்க ஏரியாவில் நாலு போலீஸ் பசங்க குடிச்சிட்டு கலாட பண்றாங்க சார். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வரணும் சார். ஸ்பாட்ட சொல்லியா? ராமையா மடத்துக்கு பக்கத்துல இருக்கு சார். ஓகே. ஐயா, என்னையா தனியாவா போறீங்க? ஏன்? மோசமான ஏரியா, 9 to 10 ராவுகால வேற. ஒரு மணி நேரம் கழிச்சு போனா. நீ ஜோசியக்காரனா போலீஸ்காரனா? போலீஸ்காரன். அப்புறம் ஏன் ஒரு கடமையை செய்ய போற போலீஸ்காரனா ஜோசியம் சொல்லி தடுக்கிற? இப்படி பட்டையும் கொட்டையும் போட்டு கட்டத பாத்துக்கிட்டா சட்டத்தை பாக்குறது யாரியா? யாருங்கிற லாட்டி பூல். இந்த மாதிரி நீ நினைக்கிற போலீஸ்காரன் நான் கிடையாது. நாங்கெல்லாம் கோடு போட்டா ரோடே போட்டுருவோம். ஐயா, ப்ரமோஷனை தேடி போற போலீஸ்காரன் நான் இல்ல. நான் எடுக்கிற நடவடிக்கையை பார்த்து ப்ரமோஷன் என்ன தேடி வரணும் தெரியுதா? யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. எறா வண்டிய லாண்டரிக்கு போட்டு நீங்க ஒரு வித்தியாசமான கிட்டப்புல ரைடுக்கு வந்தவன இவ்வளவு வித்தியாசமா ஆக்கிட்டீங்களா பாவிகளா? ஒரு போலீஸ்காரனுக்கே போலீஸ் அடியா? சொல்ல சொல்லல சொல்லலையா? அப்படியே ரூட்டை மாத்தி விட்டாங்களே. போதுமியா, இந்த போலீஸ் குலத்ததும் போது, என் ப்ரமோஷன் குலத்ததும் போது, நான் எங்கிட்ட போய் புண்ணாக்கி வித்து புலத்துக்கிறேன். என்னை ஆள விடுங்க. அம்மா, கும்பிட கூட முடியலையே. சரி சரி, ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துப்போ. எது அடிச்சது? 2 hours ரெஸ்ட் 1 hour நல்லா வாயில வந்துடும். இன்ஸ்பெக்டர் பாக்குறேன் உன்னை. பேசுறா பேச்சு. ஊபத்திரேடு பேர் வச்சதுக்கு குற்றாயா? ஊப குட்டா. என்ன குழந்தைய குட்டி வராம நின்னுகிட்டு இருக்கா? தெரிஞ்சா டென்ஷன் ஆயிருவாரு. என்ன ஸ்கூலுக்குள்ள போல நீ? இல்ல சார், உள்ள போகமா தொப்பியா புரிஞ்சுகிட்டு இருக்க. சாரோட பிள்ளை இந்த ஸ்கூல்ல தான் படிக்குதுன்னு சொன்னாரு. அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, என்ன பேரு, எந்த கிளாஸ், எதுவுமே சொல்லாம எப்படி சார் போய் கூப்பிட முடியும்? ஆமா, அவர்த்த அஸ்கில பேசிட்டு என்கிட்ட ஐபிச்சில பேசுறா நீ? இதே ஐபிச்சில அவர்த்த கேட்டுக்கலாம்ல? அவர் பேசிக்கிறதா? அவர் முன்னாடி மூச்சே வர மாட்டேங்குது. பேச்சு எப்படி சார் வரும்? இப்ப போய் கேட்டா ஃபர்ஸ்ட் கேட்டுக்க வேண்டியதானு திட்டுவாரு. சார் ப்ளீஸ், எனக்காக கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் சார். நான் போய் கேட்கவா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ஆஸ்கர்? அவர் யாருக்கிட்ட வேலை சொல்றாரோ அவங்க தான் போய் சந்தேகத்தை திட்டுக்கணும். அதுக்காண்டி அடுத்தவங்க தெரிஞ்சு வேடிக்கை பாக்குறவள வச்சுக்கிட்ட உன் மப்புக்கு நான் தான் ஊறாயா? இப்ப நான் என்ன பண்ணுவேன் சார்? சாம ஊற விட்டு ஓடிடு. ஐயோ, ஸ்கூல் பெல் அடிச்சாங்க. ஓடிட்டு போ. ஓடு. கட்டாமியா போ.
என்ன பேச்சு பேசுற வந்துட்டாயா வந்துட்டாயா பொம்பளை முத்துச்சாமி வந்துட்டாயா அதே டைலாக்கு அதே எமோஷன் ஃபாலோ மீ வாக்கிட்டிகா கட போலாம் பாப்பா 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 யார் மன்னி நானா என் கூட தான் அப்பா வேலை பாக்குறாரு என்னது இல்ல இல்ல உங்க அப்பா கூட தான் நான் வேலை பாக்குறேன் அப்பா வெயிட் பண்றாரு போமா கோ மேன் கோ அப்படின என்ன போ யானு சொல்றா இதுகிட்டெல்லாம் கேவலப்பட வேண்டியதா ஹலோ ஹாய் ஐம் விஜயலட்சுமி ஐம் கிருத்திகா போலாமா டாடி கூப்பிடுறாரு சொன்னதும் நீ பாட்டுக்கு என் கூட வரையே நான் உனக்கு கடத்திட்டு போயிட்டா கடத்திட்டு போக மாட்டீங்க எப்படி சொல்ற உங்க முகத்தை பார்த்துதான் நீ முகத்தை பார்த்தா குட் கேர்ள் தெரியுதா இல்ல வைந்தங்களையும் தெரியுது சரி வா டாடி என்னம்மா விஜயலட்சுமி துப்பாக்கி பிடிக்கிற கையில தொடப்பா கடையை பிடிச்சிட்டு சோகமா வர்ற சார் ரொம்ப திட்டாரோ ஆமா சார் ரொம்ப கஷ்டப்பட்டு கோலம் போட்டார் சார் பாராட்ட வேணாம் அட்லீஸ்ட் திட்டமையாவது இருக்கலாம்ல அத்தனை பேர் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டார் சார் அவர் சொல்ற நியாயம் இருக்குல்ல உன்னைய பார்த்தா மகளிர் போலீஸ் மாதிரியா இருக்கு மாரிய தாக்குளுக்கு கூலு உத்தர பொம்பளை மாதிரியே இருக்கு என்ன சார் நீங்களும் சேர்ந்து கிண்டல் பண்றீங்க கிண்டல் பண்ணாம நெத்தில இருக்கு தேனாம்பட்ட சிக்னல் மாதிரி இத்தனை போட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுக்காண்டி இப்படியா ஒரு பெண் போலீஸ்ங்கிறவ ஒரு கிரண்பெடி ஐபிஎஸ் ஒரு திலகவதி ஐபிஎஸ் ஒரு வைஜெயந்தி ஐபிஎஸ் மாதிரி அப்படி 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 கிரிப்பா இருக்கவனா இப்படி கேபி சுந்தரமாலு மாதிரி தான் யார்கிட்ட கோவரான்னு திட்ட மாட்டாங்க நான் என்ன சார் தப்பு பண்ண நீங்களும் அவர் மாதிரி பேசுறீங்க என்ன குத்து தொலைஞ்சிராத உமதுர சார் நீ கூட வா ஓகே சார் நீ வா எஸ் சார் விளக்கமாற கீழே போட்டு வா பக்கி உன்னால என்ன மாதிரி ஆபீசருக்கெல்லாம் அசிங்கமா இருக்கு